هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته இறந்தவர்கள் வீட்டில் உணவு தயார் செய்வது அவர்களின் பெயரால் உணவு வழங்குவதற்கு ஆதாரம் உண்டா என கேள்வி எழுப்பி ஒரு சில ஹதீஸ்களை குறிப்பிட்டு விட்டு இறுதியாக ஒரு பதிவிலே இவர் என்ன எழுதியிருக்கின்றார் என்றால் மேற்கண்ட ஹதீஸ்கள் மூலம் மரணித்தோருக்கு கத்தம் பாத்திகா ஓதி அன்னவர்களின் பெயரால் உணவு வழங்கலாம் என்பது தெளிவாகின்றது என்பதாக ஒரு ஆலிம் எழுதியிருக்கின்றார் இது எந்த அளவு சரியானது என்பதே கேள்வியாகும் உண்மையில் இந்த பதிவிலே ஒரு சில ஹதீஸ்களை இவர் பதிவு செய்திருக்கின்றார் ஹம்பலி மதுஹபுடைய அல் மொஹனி என்ற சட்ட நூலிலிருந்து ஒரு சில விடயங்களை எழுதியிருக்கின்றார் ஹதீஸ் விளக்க உரை நூல்களான மிர்ஆத் என்ற நூலை மேற்கோள் காட்டி இவ்வாறு மரணித்தவரது வீட்டிலே உணவு சமைப்பது ஹத்தம் ஃபாத்திஹா ஓதி அவர்களின் பெயரால் உணவு வழங்குவது ஆகுமானது என இறுதியிலே இவர் முடித்திருக்கின்றார் இவருடைய இந்த தீர்ப்பு முற்றிலும் நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய சுன்னாவிற்கு முரணானதாகும் இவர் மேற்கோள் காட்டிய நூலான மிர்ஆத் என்ற ஹதீஸ் விளக்க உரை நூல் அந்த நூலிலே ஒரு அறிஞர் நேரடியாக சொன்ன விடயத்தை அந்த இமாம் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு மரணித்தவர் சார்பாக அவரது வீட்டிலே உணவு சமைத்து வழங்குவது அதேபோன்று அல் குர்ஆன் ஓதி முடிப்பது கத்தம் ஓதுவது என்று இவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் இது ஒரு வெறுக்கத்தக்க பிதாத்தான காரியம் என்று ஒரு அறிஞர் குறிப்பிட்டதை இவர் இங்கே சுட்டிக்காட்டிய மிர்ஆத் என்ற நூலிலே அந்த விளக்க உரையை எழுதிய அறிஞரும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஓரிரு சஹாபாக்களின் பெயரை குறிப்பிட்டு மரணித்தவரது வீட்டிலே ஒன்று சேர்ந்து நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்று அந்த நபித்தோழர்கள் சொன்னதாகவும் இவருடைய பதிவிலே எழுதியிருக்கின்றார் மரணித்தவரது வீட்டிலே அவர்கள் துக்கத்தில் இருப்பதன் காரணமாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் மார்க்க சகோதரர்கள் எந்த வீட்டிலே ஒருவருடைய மரணம் நடக்கின்றதோ அவருடைய குடும்பத்தினருக்காக ஏனையவர்கள் உணவு சமைத்து கொடுப்பது அது நிச்சயமாக ஒரு சுன்னாவாகும் மரணித்தவரது வீட்டிலே மரணித்தவருக்கு நன்மை கிடைப்பதற்காக உணவு சமைப்பது நிச்சயமாக நபியுடைய காலத்தில் இருக்கவும் இல்லை நபியுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள் நபியிடமிருந்து அதனை கற்று ஒருபோதும் அதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கவும் இல்லை இவர் குறிப்பிடுகின்ற அதே மிர்ஆத் என்ற ஹதீஸ் விளக்க உரை நூலிலே நபி தோழர்கள் தங்களுடைய காலத்திலே மரணித்தவரது வீட்டிலே ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது கூட
ஜனாசாவுடைய விடயத்தில் செய்யக்கூடாமல் தடுக்கப்பட்ட விடயங்களில் உள்ள ஒன்றாக நாம் கருதினோம் என கூறப்படுகின்ற விடயம் அதே மிராத் என்ற நூலில் அந்த அறிவிப்பு எடுத்து முன்வைக்கப்பட்டு அது சரியான அறிவிப்பு என்று அந்த அறிஞர் சொல்லுகின்றார். இங்கே பதியப்பட்டுள்ள ஹதீஸ்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு தீனிலே மிகவும் உதவி புரிந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பிறகு அதிகமாக அந்த மனைவியை நினைவுபடுத்துவார்கள் என்றும் அந்த மனைவியின் தோழியருக்கு சில சில நேரங்களிலே ஆட்டு இறைச்சியை அன்பளிப்பாக அனுப்புவார்கள் என்ற ஹதீஸ் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சஹீஹ் புகாரியில் இருக்கின்ற அந்த ஹதீஸ் மரணித்தவருக்கு நன்மை சேர வேண்டும் என்று நபி அவர்கள் அதனை செய்ததாக எந்த வார்த்தைகளும் அதிலே கிடையாது. சஹீஹான ஹதீஸை பிழையாக பயன்படுத்தியிருக்கின்றார். அதேபோன்று நபி அவர்கள் ஒருமுறை ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு தோழர்களோடு வருகின்ற போது யாரோ ஒரு பெண்மணி விருந்துக்கு வாருங்கள் என்று அழைத்த ஹதீஸையும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மரணித்தவரது வீட்டிலே உணவு சமைத்ததாகவோ மரணித்தவருக்கு நன்மை கிடைப்பதற்காக அந்த உணவை வழங்கியதாகவோ அதனை வழங்கும் போது அல் குர்ஆனை ஓதி முடித்ததாகவோ இவர் சொல்லுகின்ற விடயத்திற்கு எந்த ஒரு ஆதாரமும் அந்த அறிவிப்பிலே கிடையாது. எனவே சுருக்கம் என்னவென்றால், எமது சமூகத்தில் அதிகமானவர்கள் அறையும் குறையுமாக புரிந்து கொண்டு எங்கோ இருந்து வந்த பழக்கம் ஒருவர் மரணித்துவிட்டால் சில நாட்களை குறிப்பிட்டு அந்த நாட்களிலே அல் குர்ஆனை ஓதுவதும் உணவு சமைத்து பரிமாறுவதும் அவற்றின் நன்மை மரணித்தவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்புவதும் கிடைக்கும் என்று நம்புவதும் இதனை நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்தே நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வழிமுறை என்று நம்புவதெல்லாம் எமது சமூகத்திலே புகுந்திருக்கின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த விடயம் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனையும் அதன் விளக்க உரையாகிய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் வரைக்கும் வழிகட மாட்டீர்கள் என்று உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு அந்த நபியுடைய இறுதி ஹஜ் எனப்படக்கூடிய ஹஜ்ஜத்துல் விதா மிக அதிகமான முஸ்லிம்கள் ஒன்று கூடி இருந்த அந்த கூட்டத்திலே மிக தெளிவாக நபி அவர்கள் சொன்னார்கள். நபியுடைய வாழ்நாளிலேயே நபியுடைய சொந்த பெண் பிள்ளைகள் மரணித்தார்கள், ஆண் பிள்ளைகள் மரணித்தார்கள். எந்த ஒரு பிள்ளைக்காகவும் நபி அவர்கள் ஹத்தம் என்ற பெயரிலே செய்யப்படுகின்ற இந்த நூதன அனுஷ்டானம் நபி அவர்கள் செய்யவில்லை. தங்களுடைய வீட்டிலே உணவு சமைத்து மரணித்தவருக்கு நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்களோ நபி அவர்களால் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட நபி தோழர்கள் நபியுடைய காலத்திலே இப்படி செயல்பட்டார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. எனவே இவர் சஹீஹான ஹதீஸ்களை பயன்படுத்தி பிழையான தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார். ஹதீஸிலே இல்லாத விடயங்களை அதிலே இருப்பது போன்று இவருடைய தீர்ப்பிற்கு ஆதாரமாக எழுதியிருக்கின்றார். அதேபோன்று இவர் குறிப்பிட்ட ஹதீஸ் விளக்க உரையில் கூட நபி தோழர்கள் மரணித்தவரது வீட்டிலே ஒன்று சேர்ந்து சாப்பிடுவதை தடுக்கப்பட்ட அந்த காரியங்களில் ஒன்றாக அவர்கள் கருதினார்கள் என்ற அறிவிப்பு அந்த நூலிலே காணப்படுகின்றது. எனவே ஒட்டு மொத்தத்தில் இவருடைய தீர்ப்பு தெளிவான அறிவு இல்லாமல் பிழையான தீர்ப்பை வழங்கி தானும் ஒரு மிக மோசமான ஒரு பாவமான காரியத்தை செய்கின்ற அதே நிலையிலே ஏனையவர்களும் செய்யும் விதத்திலே இவர் இந்த தீர்ப்பை எழுதியிருக்கின்றார். உண்மையான அல்லாஹுடைய திருப்தியை நாடுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுடமிருந்து வந்த நேர்வழியாகிய அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவின் படி நடப்பதுதான் எங்களுக்கு கடமை.
அதுதான் எம்மை சுவனத்திற்கு இட்டுச் செல்லும். எனவே ஒருவர் மரணித்து விட்டால் அவர் சார்பாக அவருக்காக மரணித்தவரது வீட்டில் உணவு சமைப்பதோ, அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று அதனை பகிர்ந்தளிப்பதோ, அதற்கான தனியான ஒரு நாளை குறிப்பிட்டு அல் குர்ஆனை ஓதி ஹத்தம் என்று நடத்துவதோ, இவை எதுவுமே நபியுடைய வழிமுறை அல்ல, இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதே உண்மையாகும்.